வணக்கம். இப்போ நாம இந்த வீடியோவில் கமாடிட்டி ப்ராடக்ட்ஸ்க்குரிய பிரேக் அவுட் ரேஞ்சஸ் பற்றி பார்க்க போகிறோம். வணக்கம். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ரிங் பெல் செலக்ட் பண்ணிக்கோங்க. இது மூலிமா உங்களுக்கு தொடர்ந்து இன்ஃபோ வரும். சேனல் நேமை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஹோம் பேஜ் வந்து வரும். ஹோம் பேஜில் பார்த்தீங்கன்னா நீங்கள் நிறைய வீடியோஸ் இருக்கும். நீங்கள் அது ஸ்ட்ராட்டஜிக்கு பார்க்குறனாலும் பார்க்கலாம். அதே மாதிரி வீடியோக்கு கீழே இருக்க லிங்க்கை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு அக்கௌண்ட் ஓப்பனிங்க்குரிய ப்ரொசீஜர்ஸ் வந்து போகும். அதே மாதிரி இப்போ நீங்கள் அட்வான்ஸான ட்ரேடிங் ஸ்ட்ராட்டஜி பற்றி எதுவும் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா இங்கே இருக்க நம்பர் வந்து காண்டாக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கைடன்ஸ் கிடைக்கும். வணக்கம். இப்போ நாம இந்த வீடியோவில் கமாடிட்டி ப்ராடக்ட்ஸ்க்குரிய பிரேக் அவுட் ரேஞ்சஸ் பற்றி பார்க்க போகிறோம். அதாவது இந்த ரேஞ்சஸ் தெரிஞ்சுக்கிற மூலிமா உங்களால் ஓனாக ட்ரேடிங் பண்ண முடியும். அதுக்கு இந்த வீடியோ ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஃபஸ்ட்டு க்ரூட் ஆயில் இன்றைக்கி என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். க்ரூட் ஆயில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 3675 ரேஞ்சில் ஓப்பன் ஆச்சு. ஓப்பன் ஆனதுலேருந்து பார்த்திங்க அப்படின்னா மார்க்கெட் கொஞ்சம் நேரம் சைட்வேஸில் போனது. ஒரு 11 o'clock அப்புறமா டவுன் சைடில் வர ஆரம்பிச்சிச்சு. டவுன் சைடில் வந்த மார்க்கெட் பார்த்திங்க அப்படின்னா 3650 ரேஞ்சுக்கு கீழே பார்த்திங்க அப்படின்னா மார்க்கெட்டால் ஒரு ஸ்ட்ராங்கான ட்ரெண்ட் எடுத்து போக முடியல. அது கீழே பார்த்திங்க அப்படின்னா க்ரூட் ஆயில் வந்து நிறைய ஸ்பைக்ஸ் தான் வந்துச்சே தவிர மார்க்கெட்டால் ஒரு ஸ்ட்ராங்கான ட்ரெண்டு வந்து கீழே வந்து ஃபார்ம் பண்ண முடியல. ஸோ இந்த 3650 ரேஞ்ச் பார்த்திங்க அப்படின்னா க்ரூட் ஆயிலுக்கு ஒரு ரெசிஸ்டன்ஸாக அப்படியே ஒரு சப்போர்ட்டிவாக வந்து இருக்குது. ஸோ எப்போ க்ரூட் ஆயிலுக்கு இந்த 3650 ரேஞ்ச் பிரேக் ஆகி கீழே கொஞ்சம் நேரம் ஸ்டேபிளாக ட்ரேட் ஆகுதோ அப்போ தான் வந்து நம்ம கொஞ்சம் டவுன் சைடில் அகைன் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். இல்லாட்டி அப்படின்னா க்ரூட் ஆயில் ஜஸ்ட் ஒரு ஸ்பைக்கில் வந்துட்டு போகுதுன்னா அது ஒரு பெரிய மூமெண்ட்டாக வந்து நமக்கு வந்து கிடைக்காது, ட்ரெண்டும் வந்து ஸ்ட்ராங்காக கிடைக்காது. அதே சமயத்தில் மேலே ஒரு டேர்ன் ஓவர் பார்த்திங்க அப்படின்னா 3670, இந்த 3670 ரேஞ்ச் இந்த ரேஞ்ச் இருக்குல்ல, இந்த ரேஞ்சுக்கு மேலே பிரேக் அவுட் ஆகி வந்துச்சு அப்படின்னா தான் வந்து க்ரூட் ஆயிலில் ஒரு பையிங் ட்ரெண்ட் வரும். அப்போதைக்கு நீங்கள் க்ரூட் ஆயில் பை பண்ணி அப் ட்ரெண்டில் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அடுத்து இப்போ காப்பரில் பார்க்கலாம். காப்பர் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு 407.20 ரேஞ்ச்கிட்ட ஓப்பன் ஆச்சு. ஓப்பன் ஆனாலும் பார்த்திங்க அப்படின்னா மார்க்கெட் ஒரு அப் ட்ரெண்ட் போச்சு. அப் ட்ரெண்ட் பார்த்திங்க அப்படின்னா 408 ரேஞ்சை வந்து பிரேக் பண்ண முடியல. பிரேக் பண்ண முடியாதனால மார்க்கெட் அங்கேருந்து டவுன்லோடு வந்துச்சு. டவுன்லோடில் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு 406.75 ரேஞ்சில் பார்த்திங்க அப்படின்னா இப்போதைக்கு வந்து சப்போர்ட் வந்து ஃபார்ம் ஆயிருக்கு. ஸோ இது பார்த்திங்க அப்படின்னா காலையில் ஆல்மோஸ்ட் ஓப்பன் ஆனதுக்கு ஈக்குவலாக தான் இருக்குது. ஸோ மார்க்கெட் பார்த்திங்க அப்படின்னா அகெயின் ஒரு 408-6 தான் வந்து வால்டேலாக ட்ரேட் ஆகிட்டே இருக்குது. ட்ரெண்டுன்னு சொல்லி பார்த்திங்க அப்படின்னா மார்க்கெட் மேலேயோ கீழேயோன்னு சொல்லிட்டு ஸ்ட்ராங்காக வந்து ஃபார்ம் ஆகலை. ஸோ இதுக்கு மார்க்கெட் பார்த்திங்க அப்படின்னா அப்சைடில் 408 ரேஞ்ச் தான் வந்து மார்னிங்கில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு ரெசிஸ்டன்ஸாக இருந்துச்சு. ஸோ இப்போதைக்கு வந்து 408 ரேஞ்சுக்கு மேலே பிரேக் அவுட் ஆகி மேலே கொஞ்சம் நேரம் ட்ரேட் ஆச்சு அப்படின்னா நம்ம காப்பரை பை பண்ணி மேலே வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அதே சமயத்தில் கீழே டவுன் சைடு ரிவர்சலுக்கு பார்த்திங்க அப்படின்னா இந்த 406.70 ரேஞ்சு தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு ரிவர்சலாக இருக்குது. ஸோ 406.50 கீழெலாம் கொஞ்சம் ட்ரேட் ஆகி கொஞ்சம் நேரம் வந்து சர்வே பண்ணிச்சு அப்படின்னா நம்ம காப்பரை அப்போதைக்கு டவுன் சைடில் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் செல் பண்ணிட்டு. அடுத்து இப்போ ஜிங்கில் பார்க்கலாம். ஜிங்க் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு 204.25 ரேஞ்ச்கிட்ட ஓப்பன் ஆச்சு. ஓப்பன் ஆனால் கொஞ்சம் நேரம் சைட்வேஸில் இருந்தாலும் மார்க்கெட் பார்த்திங்க அப்படின்னா ஃபுல்லாக ஒரு டவுன் ட்ரெண்ட் எடுத்து கீழே தான் வந்து வந்துட்டுருக்கு. இது பார்த்திங்க அப்படின்னா மார்க்கெட் வந்து ஓவரால் லுக்கில் நல்ல ஒரு டவுன் ட்ரெண்டில் வந்துட்டு இருந்தது. 202.50 இந்த ரேஞ்ச் டச் பண்ணதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா மார்க்கெட் ஒரு சைட்வேஸில் போக ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இப்போதைக்கு இருக்க வியூ படி பார்த்திங்க அப்படின்னா மார்க்கெட் வந்து அப்படியே ஒரு சைட்வேஸில் தான் வந்து ட்ராவல் ஆகிட்டுருக்கு. இதுக்கு பிரேக் அவுட் ரேஞ்சுன்னு சொல்லிட்டு பார்த்திங்க அப்படின்னா கீழே வந்து 202.50 தான் வந்து டேர்ன் ஓவர் நடந்துச்சு. ஸோ ஒரு 202.30 கீழேலாம் பிரேக் ஆகி கொஞ்சம் கீழே கொஞ்சம் நேரம் ட்ரேட் ஆச்சு அப்படின்னா அகைன் நம்ம வந்து ஜிங்கை வந்து ஒரு டவுன் சைடில் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அதே சமயத்தில் அப்சைடில் பார்த்திங்க அப்படின்னா 203.50 ரேஞ்சை பிரேக் அவுட் ஆகி மேலே ட்ரேட் ஆகணும். அந்த மாதிரி ஆச்சுன்னா மட்டும்தான் வந்து ஜிங்க் வந்து ஒரு அப்யூவில் வந்து பார்க்கப்படுது. இல்லாட்டி அப்படின்னா ஜிங்க் ஒரு சைட்வேஸில் இல்லாட்டி ஒரு வால்டேலாகவே இன்றைக்கி பூரா வந்து முடிஞ்சிடும். இது போக நாங்கள் அட்வான்ஸான ட்ரேடிங் ஸ்ட்ராட்டஜியும் எடுக்கிறோம். அதை பற்றி தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா என்னுடைய நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் அட்டி காண்டாக்ட் பண்ணுங்கள். நீங்கள் டிமேட் மற்றும் ட்ரேடிங் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா வீடியோ கீழே இருக்க லிங்க்கை கிளிக் பண்ணிங்கன்னா அக்கௌண்ட் ஓப்பனிங் ப்ராசஸ் ஸ்டார்ட் ஆகும். ஃப்யூச்சரில் இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ரிங் பெல் செலக்ட் பண்ணிக்கோங்க. நன்றி.